நெப்போலியன் நடித்த கலகலப்பு திரைப்படத்தில் வடிவேலுவை இமிட்டேட் செய்து நடித்தவர் தான் சுகுமார். காதல் திரைப்படத்தில் நடிகர் பரத்தின் நண்பனாக நடித்து காதல் சுகுமாராக புகழ் பெற்றார். ஒரு நாள் நடிகர் வடிவேலு விடுத்த அழைப்பின் காரணமாக அவரை காண அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் சுகுமார். படங்களில் என்னை போல் நடிக்கிறாயா என்று சுகுமாரிடம் வடிவேலு கேட்டுள்ளாராம். அதற்கு சுகுமார், நான் அறிமுகமான திரைப்படத்தில் மட்டுமே அவ்வாறு நடித்தேன், அதன் பிறகு உங்களைப் போல் எந்த படத்திலும் இதுவரை நடிக்கவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தவசி படத்தில் உங்களுக்கு பதில் டூப் போட சொன்னார்கள், அப்போது கூட நான் நடிக்கவில்லை என்றும் அனைத்தையும் கற்றுக்கொண்ட பின்பே சினிமாவுக்கு வந்தேன் எனவும் கூறியுள்ளார். அதை கேட்டு வடிவேலுவின் அருகில் இருந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை அடித்துள்ளனர். பின்பு சுகுமாருக்கு நெருங்கிய நபர் விடுத்த எச்சரிக்கையினால் அவரை விடுவித்து அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது நடிகர் சிங்கமுத்து மற்றும் இயக்குநர் சீமான் வடிவேலு அருகில் இருந்ததாக நடிகர் சுகுமார் கூறியுள்ளார். மேலும் கூறிய சுகுமார், சினிமாவில் ரசிகர்கள் பார்க்கும் முகத்திற்கு பின்னால் ஒரு கொடூரமான முகமும் உண்டு என்று தெரிவித்துள்ளார்.